கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமா. பரந்தாமனின் பிரிய பத்னியான புருஷகார பூதையான பிராட்டியின் பெயர்களின் பெருமையை அவள் பேரருளால் அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் அனுபவிக்கப் போற பெயர் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 46வது திருநாமம் பத்மமுகா அப்படிங்கிற திருநாமம். கடந்த சில வாரங்களாக பத்மா அப்படிங்கிற சொல்லில தொடங்கின திருநாமங்களை அனுபவித்து வருகிறோம். பத்மப்ரியா, பத்மஹஸ்தா, பத்மாட்சி, பத்மசுந்தரி அப்படிங்கிற திருநாமங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். பத்மத்திலேந்து தோன்றின பெண் அமுதாகிற பத்மோத்பவாவின் பெருமையை போன வாரம் பார்த்தோம். இந்த பெண் அமுதை ஆறாவமுதாழ்வான் மணந்தார்னு பார்த்தோம். அந்த ஆறாவமுதை பருகி பயன் பெற்றார் சிவபெருமான் அப்படின்னும் பார்த்தோம். இப்பேற்பட்ட அமுதாகிற எம்பெருமானை அனுபவித்து பயன் பெற்றவர்கள் பல பேர்கள். பிரசித்தமான வரலாறு, சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவைந்திரபுரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல ஔஷதகிரியில ஹயக்ரீவ பகவானை குறிச்சு தபஸ் பண்ணினார். ஹயக்ரீவனும் அவருக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணினாராம். எப்படி அனுகிரகம் பண்ணினார்? அவருடைய லாலாமிருதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணினாராம். லாலாமிருதம்னா என்ன? எம்பெருமானுடைய வாய் அமுது. எம்பெருமான் தன்னுடைய வாய் அமுதை அனுகிரகமாக சுவாமி தேசிகனுக்கு கொடுத்தாராம். அதனாலதான் சுவாமி தேசிகனுடைய வாயிலேந்து கிளம்பின வார்த்தைகள் எல்லாமே அமுதாக இருக்கிறது. அற்புதமான காவியம், நாடகம், பிரபந்தங்கள், ஸ்தோத்திரங்கள், ஒரே யாமத்தில் 1000 ஸ்லோகங்கள் கொண்ட பாதுகா சகசிரம், இப்பேற்பட்ட அமிர்தம் போன்ற வாணி சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவனுடைய வாய் அமுதத்தினால கிடைச்சிது. எம்பெருமானுடைய வாய் அமுதம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதாம். இந்த வாய் அமுதத்தை இன்னொருவர் எப்பொழுதுமே பருகின்றிருக்காராம். ஆண்டாள் சொல்றா, பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கம் எப்பொழுதுமே எம்பெருமானுடைய வாய் அமுதத்தை பருகின்றே இருக்காம். அதனால் அந்த சங்கத்தை பார்த்து கேட்கிறாள் ஆண்டாள், கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. சங்க பார்த்து கேட்கிற ஆண்டாள், எம்பெருமானுடைய வாயினுடைய நாற்றம் அதாவது வாசனை, சுவை இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு கால் கற்பூரம் போன்ற இருக்குமோ வாசனை, இல்ல கமல பூ மாதிரி இருக்குமா வாசனை அப்படின்னு கேட்கிறாளாம். அப்புறம் அவளுக்கு தோன்றது, கற்பூரம் அப்படிங்கிறது நல்ல வாசனை உடையதுதான், ஆனால் வாசனையோட சேர்ந்த வெப்பமும் அது கிட்டக்க இருக்கும். அதே போல கமலப்பூ, தாமரை ரொம்ப நல்ல வாசனை உடையது, ஆனா வாடினா வாசனை போயிடும். எம்பெருமானுடைய வாயின் வாசனை இப்பேற்பட்ட வெப்பமோ வாட்டமோ இல்லாததாக தான் இருக்கும். அது ஒப்பற்றதா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எப்பொழுதும் வாயிலே வச்சு ஊதக்கூடிய சங்குக்கு தான் தெரியும் அப்படின்னு அதை பார்த்து எம்பெருமானுடைய திருவாயின் வாசனை எப்படி இருக்கும்னு கேட்டாள். அந்த வாயின் சுவை எப்படி இருக்கும்? திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, தித்திக்குமோ, தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் போல தித்திக்குமோ அப்படின்னு கேட்கிறாளாம். இல்ல இல்ல, இதுவும் ஒப்பற்ற தித்திப்பாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த தித்திப்பு எப்படி இருக்கும்னு நீங்க தான் வர்ணிக்கணும் சங்கே அப்படின்னு பார்த்து சங்கை கேட்கிறாள் ஆண்டாள். இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய வாய் அமுதத்தை எப்பொழுதும் பருகின்றிருக்கக்கூடியது பாஞ்சஜன்யமாகிற சங்கு. இந்த அமுதத்தை பருகினத்தினால சங்கத்துக்கு ஒரு தனி பெருமை ஏற்பட்டதாம். அது என்னது? சங்கம் ஞானஸ்வரூபம், ஞானத்துக்கு இருப்பிடமாம் சங்கம். பாஞ்சஜன்யமானது ஞானத்தை உடையது, எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாம். இது எங்கேந்து தெரிஞ்சுதுன்னு பார்த்தா துருவனுடைய வரலாற்றிலேந்து தெரியறது.
துருவன் 5 வயசு குழந்தை காட்டுக்கு தபசு பண்ண கிளம்பி போயிடுது. அந்த குழந்தைக்கு இன்னும் ஒழுங்கா சின்ன ஸ்லோகம் கூட சொல்ல தெரியாது, படிக்க கூட தெறியாது, எழுதி வச்சத 5 வயசு. அந்த வயசுல கிளம்பி தபஸ் பண்ணணும்னு காட்டுக்கு போயிடுது. எம்பெருமான குறிச்சி கடினமான தபஸ் பண்றது. ஆரம்பத்துல வெறும் காய் கனியை சாப்பிட்டு தபஸ் பண்ணித்து, அப்புறம் வெறும் இலைகளை சாப்பிட்டு தபஸ் பண்ணித்து, அப்புறம் தண்ணீரை மட்டுமே பருகி தபஸ் பண்ணித்து, அப்புறம் வெறும் காத்த மட்டும் சாப்பிட்டு தபஸ் பண்ணித்தான். இது எல்லாத்துக்கும் அப்புறம் எதையுமே சாப்பிடாம மூச்ச கூட அடக்கிண்டு அற்புதமா தபஸ் பண்றது துருவன். இதை பார்த்த எம்பெருமான் கிருபையோட இறங்கி வந்தாராம். எம்பெருமான கண் முன்னாடி பார்த்த உடனே குழந்தைக்கு புலகாங்கிதகமா ஆயிடுத்து. ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, கண்ணிலேந்து கண்ணீர் பெருகிறது, வாயால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோன்றது குழந்தைக்கு. ஆனா தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல. இதுக்கு எழுதி கொடுத்த ஸ்லோகத்தை கூட வாசிக்க தெரியாது, அந்த அளவுக்கு கூட படிக்கல. ஆனா எம்பெருமான பார்த்து 4 வார்த்தை புகழணும்ன்ற ஆசை மட்டும் மனசுல நிறைய இருக்கு. இத அறிந்த சர்வஜ்ஞனான எம்பெருமான் ஒரு உபாயம் பண்ணினாராம். என்ன உபாயம்? லகு உபாயம், சின்னதா ஒரு உபாயம் பண்ணினார், சின்னதா ஒரு வழி பண்ணினார். என்ன வழி? பஸ்பர்ஷபாலம் கிருபையாக போலே, இந்த சங்கத்தை வச்சு துருவனுடைய கன்னத்தை தடவி கொடுத்தாராம். உடனே யோந்த பிரவிஷ்யமவாச்சி அப்படின்னு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு விட்டார் துருவன். ஸ்லோகம் பாட ஆரம்பிச்சு கொடுத்து குழந்தை, 5 வயசு குழந்தை வாயிலேந்து ஸ்தோத்திர மழையா பெருகித்தான். எப்படி பெருகித்து? இந்த பாஞ்சஜன்யம் அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்க கூடியதாக இருந்தது இந்த துருவனுக்கு. அப்பேற்பட்ட ஞானத்துக்கு இருப்பிடமாம் பாஞ்சஜன்யம், ஞான தாத்தாவாம் பாஞ்சஜன்யம். அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எம்பெருமானுடைய வாயமுதை எப்பொழுதும் பருகின்றிருக்கிறது தான். இப்பேற்பட்ட வாயமுதை பருகக்கூடிய சங்கத்தை பார்த்து ஆண்டாள் அற்புதமா கேள்விகள் கேட்டாலே, எம்பெருமானுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாலே, அவள் அப்படி கேட்கும் பொழுது ஒரு ரகசியத்தை வச்சு கேட்டா. என்ன ரகசியம் அது? மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் அப்படின்னு கேட்டா. சங்கே எம்பெருமானுடைய வாயினுடைய சுவையும் மனமும் எப்படி இருக்கும்னு சொல்லு. எந்த எம்பெருமானுடைய வாய் மனமும் சுவையும் இருக்கும் அப்படின்னு கேட்டான்னு பார்த்தா, மாதவனுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் அப்படிங்கிறார். மாதவன் அப்படின்னா லக்ஷ்மிபதி. அந்த லக்ஷ்மிபதியினுடைய வாயின் சுவையும் மனமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறா. இவள் கேட்ட கேள்வியிலேயே பதில மறைச்சு வச்சிருக்கா. எம்பெருமானுடைய திருவாய்க்கு இப்பேற்பட்ட மனமும் சுவையும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய பெருமையும் எங்கேந்து வந்தது? அவன் மாதவனா இருக்கிறதுனாலதான் வந்தது. லக்ஷ்மிபதியா எம்பெருமான் இருக்கிறதுனாலதான் அவன் வாய் அமுதத்துக்கு இவ்வளவு பெருமையாம். ஏன்னா லக்ஷ்மி தேவி யாரு? பத்மா. பத்மான்னா ஒரு அர்த்தத்தை பத்மசுந்தரி அப்படிங்கிற திருநாமத்துல முன்னாடியே பார்த்திருக்கிறோம். எல்லாராலையும் நாடப்படுபவள் பத்மா, பத்யசைதி பத்மா அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு அர்த்தம்தான். எம்பெருமான் அடிக்கடி வந்து இவளை நாடுகிறான், அதனால இவளுக்கு பத்மான்னு பேரு. எப்படி நாடுகிறான்? இவளுடைய முகாரவிந்தத்தை நாடுகிறானாம், அதனால இவளுக்கு பத்மமுகா அப்படின்னு பேரு. எம்பெருமான் அடிக்கடி பிராட்டியினுடைய முகாரவிந்தத்தை நாடி அதனுடைய அமுதத்தை பருகினத்தினால அவனுடைய வாயமுதம் இப்பேற்பட்ட பெருமைகளை உடையதாக இருக்கிறது. இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய வாயமுகத்துக்கே பெருமையை ஊட்டக்கூடிய முகத்தை உடையவள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கறதுனால அவளுக்கு பத்மமுகா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. பத்மமுகா அப்படிங்கிற திருநாமத்துக்கு
அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்துள்ள நிருக்தி ஸ்லோகம். பத்யதை இதி பத்மம் ஸ்ரீமுகமத ஹரிணா பிரபத்யதே பாத்தும் தத்ரஸ்தாமிருதமிதி தத் பத்மமுகீதி நாம ரமாயாஹ. பத்மமுகா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் எம்பெருமானுடைய வாயமுதத்தை பருகின பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட நல்ல ஞானம் கிடைச்சி அதனால நல்ல வழியில மூண்டு நல்ல கதியை அடைவோம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மமுக்யை நமஹா.